हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। विद्या विरक्ति हरिभक्ति विवेक पूर्ण विस्वाति केंद्र यति लालित बालकस्त्वं संसार दस्यु जनताटन मूर्छितस्य बोधेन्द्र देवा मम देहि करावलंपम। महाभारतத்திலே உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்துண்டு பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கையில் படுத்துட்டிருக்கார். அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கார். ஷரதல்பம் அப்படின்னுட்டா அம்பெல்லாம் ஒரு படுக்கையாக வேணும்னே பண்ணிண்டு அப்படிலாம் படுத்துக்கல. அவர் ஒரு வாழைப்பழம் இருக்குது, அதில் நிறையா புத்தகம் தைக்கிற ஊசினால் குத்தினோமானால் அந்த வாழைப்பழத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஊசி வெளியில் வந்திருக்கிற மாதிரி அவரோட உடம்பு முழுக்க சல்லடையாக அப்படி அம்பு மழை பொழிஞ்சிருக்கு. அப்படி படுத்துண்டார். அந்த அம்பு மேலேயே படுத்துட்டுருக்கார். அவள் அப்பா அவருக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கார். நீ எப்போ விரும்புகிறையோ அப்போ தான் மிருத்யு உனக்கு வரும், தேவவிரதன். அதனால உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்துட்டுருக்கார் பீஷ்ம பிதாமகர். இன்றைக்கு கூட நம்ம பீஷ்மாஷ்டமி அப்படின்னு எல்லாரும் தர்ப்பணம் பண்ணுறோமே, அந்த புண்ணிய காலத்தை அவர் எதிர்பார்த்துட்டு படுத்துருக்கும் பொழுது அந்த ஒரு காலகட்டத்தில் கூட சத்சங்கம் பண்ணுறார். அவரை சுற்றி தர்மபுத்திரர், நகுலர், சகாதேவன், அர்ஜுனன், பீமன், சாக்ஷாத் பகவான், குந்தி எல்லாரும் வந்து நிற்கிறா. குந்தியை பார்த்து கண்ணீர் விடுறார். லோகத்தில் ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்ததுன்னா அதர்மத்தில் இருந்தால் அதான் கஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் சாட்சாத்து தர்மத்தினுடைய ஸ்வரூபமான தர்மபுத்திரனே உனக்கு பிள்ளையாக இருக்கான். சில பேர் கஷ்டம் வந்ததுன்னா அவன்கிட்ட பலம் இல்லைன்னு சொல்லுவான், பீமனே உன்னுடைய பிள்ளையாக இருக்கான், பலசாலி. பராக்கிரமம் இல்லைன்னு சொல்லுவான், பராக்கிரமம் உடைய அர்ஜுனனே உனக்கு குழந்தையாக இருக்கான், நல்ல புத்திசாலிகளான நகுலனும் சகாதேவனும் குழந்தையாக இருக்கான். இவ்வளவும் இருந்தும் நம்ம என்ன சொல்லுவோம்னா தெய்வ அனுகூலம் இல்லை அப்படின்வோம். சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா உன் கூடவே இருந்துட்டுருக்கார். தர்மம் இருக்குது, பலம் இருக்குது, பராக்கிரமம் இருக்குது, ஞானம் இருக்குது, தெய்வம் உன் கூட இருக்கு. ஆனால் இவ்வளவும் இருந்தும் வாழ்க்கையில் உன்ன மாதிரி கஷ்டப்பட்டவர்களும் உலகத்தில் இல்லை. எனக்கு என்ன தோன்றது, இதை பார்த்தா ஒருத்தர் சௌக்கியமாக இருக்கிறதுனால அவர்கள் நல்லவர்களும் இல்லை, ஒருத்தர் கஷ்டப்படுறதுனால அவர்கள் கெட்டவர்களும் இல்லை. சர்வம் காலகிருத்தம் மண்யே அப்படின்னு அழறார் குந்தியை பார்த்து. காலம்தான் காரணம் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா ஒன்றுமே காரணம் சொல்ல முடியாட்டா காலம்தான் காரணம். சர்வம் காலகிருத்தம் மண்யே அப்படிங்கிறார். இப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு வரும்பொழுது தர்மபுத்திரருக்கு எப்பொழுதுமே தர்மத்தை பற்றி சிந்தனை, தர்மபுத்திரருக்கு தர்மத்தை பற்றி சிந்தனை இருக்கிறதுனாலே தர்மபுத்திரர் அவரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ராஜ தர்மங்கள்லாம் சொன்னேன், மோட்ச தர்மங்கள் எல்லாம் சொன்னேன், ஸ்திரீ தர்மம் சொன்னேன், எல்லா தர்மங்களும் சொன்னேன், தர்மங்களை முழுக்க சொல்லியாச்சா இல்லை இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். கேட்கிற கேள்வியிலிருந்தே பீஷ்மர் புரிஞ்சுட்டார். என்ன புரிஞ்சுட்டார் அப்படின்னா ஸ்திரீ தர்மம் ஸ்திரீகளுக்கு தானே, சந்நியாசி தர்மம் சன்னியாசிக்கு தானே, ராஜ தர்மம் ராஜாக்களுக்கு தானே. அப்போ இவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு தர்மத்தை நீங்கள் இன்னும் சொல்லலையே, அதை நீங்கள் சொல்ல வேண்டாமா, கோ தர்மஹா சர்வ தர்மானாம் அப்படின்னு கேட்டார். ஒரே ஒரு தர்மம் இருக்கணும், அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுனாலேயே அவனுக்கு எல்லா தர்மங்களையும் அனுஷ்டானம் பண்ணின்னு பலன் வரணும். 100க்குள்ளே 10 அடக்கம், 1000க்குள்ளே 100 அடக்கம், 10000க்குள்ளே 1000 அடக்கம், 100,000க்குள்ளே இந்த 10,000 அடக்கம், கோடிக்குள்ளே 1,00,000 அடக்கம். அது மாதிரி ஒரு தெய்வம் இருக்கணும், அந்த தெய்வத்துக்குள்ளே எல்லா தெய்வமும் அடங்கலும். கிமேக்கம் தெய்வத்தம் லோகே, ஒரே ஒரு ஜபம் இருக்கணும். அந்த ஜபத்தை பண்ணினா கிம் ஜபன் முச்சதேர் ஜந்துஹு ஜன்மசம்சார பந்தனாத். ஜந்துஹூன் பதத்தை எடுத்து பகவன் நாம போதேந்திரால் வியாக்கியானம் பண்ணும்பொழுது மனுஷன் இல்லாமல் சர்வ ஜீவராசிகளும் அப்படின்னு எழுதுறார். எதெல்லாம் பிறக்கிறதோ அதெல்லாம் ஜந்து தானே. அப்போ ஒரு நாய் கூட அதனுடைய காதில் ராமநாமம் விழுமானால் அதுவும் கரையேறும். ஜந்துஹூன்னு எடுத்துட்டார். அப்போ கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கோதர்ம சர்வதர்மானாம் அப்படின்னார். அடுத்து இங்கே கேட்டார், கிம் ஜபன் உச்சதேர் ஜந்துஹூனார். ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோ அதிகதமோ மதகா எத் பக்தியா புண்டனே காட்சம் ஸ்தவை ரச்சை நரசதா. நீ இந்த 6 கேள்விகள் கேட்ட 6 கேள்விகளுக்கு ஒரே பதிலாக சொல்கிறேன். ஏஷமே சர்வதர்மானாம். ஒரு ஒரு ஜபத்தை பண்ணினோமானால் எல்லா ஜபமும் பண்ணின பலன். இந்த ஜபத்தை சொன்னோமானால் எல்லா தெய்வத்தையும் உபாசனை பண்ணின பலன். இந்த தர்மத்தை பண்ணினோமானால் எல்லா தர்மத்தையும் பண்ணின பலன் கிடைச்சிடும் உனக்கு. அது என்ன அப்படின்னார், ஒரு சமுத்திர மாதிரி இது ஒரு பாவம். ரிக்வேதத்தில் எத்தனை சாகைகள் இருக்கோ அத்தனை சாகத்தையும் போட்டா, எஜுர்வேதத்தில் எவ்வளோ சாகைகள் இருக்கோ அத்தனை சாகையும் போட்டா, சாமவேதத்தில் எவ்வளோ சாகைகள் இருக்கோ அத்தனை சாகையும் போட்டா, அதர்வண வேதத்தில் எவ்வளோ சாகைகள் இருக்கோ போட்டா போட்டு ரிஷிகி பரிஹி தானி ரிஷிகள்லாம் கடைஞ்சா அப்படி அமிர்தம் வரா மாதிரி விஸ்வம் விஷ்ணோர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னு சில சப்தங்கள் வெளியில் வந்தது. 4 வேதங்களுடைய சமஸ்த சாகைகளுடைய சாரமாக அப்படியே வச்சுட்டு ஆரம்பித்தார். விஸ்வம் விஷ்ணோர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னு ஆரம்பித்தார். நாரசிம்ம வபுஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹா. இது யாருடைய பேர்? குப்பன் சுப்பனுடைய பேர் இல்லை, பகவானுடைய பேர், ஜெகதீஸ்வரனுடைய பேருன்னு பகவான் நாம போதேந்திரால் திரும்ப திரும்ப அடித்து சொல்கிறார். ஜெகதீஸ்வரனுடைய நாமம், குப்பன் சுப்பனுடைய பேர் இல்லை, ஜெகதீஸ்வரனுடைய நாமம் மட்டும் இல்லை. இதுக்கு என்ன பெருமைன்னா அதெல்லாம் வேத பிரணிதமானது, வேதத்திலிருந்து வந்த பேர்கள். அதனால அந்த சகஸ்நாமம் முழுக்க அப்படியே சொல்லிட்டு வந்தார். விஸ்வம் விஷ்ணுர் அப்படின்னு சொல்லி அந்த சகஸ்நாமத்தை முதல்ல அப்படி பீஷ்மர் சொல்லிகிட்டே வரும்பொழுது தர்மபுத்திரர் எல்லாருக்கும் பொதுவான ஒரு தர்மம் கிடச்சிதுன்னு அந்த தர்மாத்மா சந்தோஷப்பட பீஷ்மர் கடைசியாக தர்மபுத்திரரை பார்த்து இதெல்லாம் யாருடைய பேருன்னு நினைக்கிற அப்படின்னார். அப்படின்னு தர்மபுத்திரரை பார்க்க தேவகீன கிருஷ்ணருக்கு அப்படியே வெக்கம் வந்துடுத்து. தலையை குடிஞ்சின்னு பிரபுன்னு இருக்கிறான். சகஸ்ராமத்துக்கு என்ன பெருமைன்னா சொல்லும் பொழுதே அதை பக்கத்தில் இருந்து கேட்டவர் யார் அப்படின்னுட்டா அந்த கிருஷ்ணர். ஏற்கனவே இப்போ ஒரு அங்கு படுக்கையிலே பிராணன் போகக்கூடிய சமயத்தில் இவருக்கு எப்படி இந்த 1000 பேர் வந்து நான் முன்னாடி தயார்படுத்தி வச்சுட்டுருக்கார். எங்கே நான் கிருஷ்ணர் மேலே ஒவ்வொரு அம்பு போடும்போதும் முதல் அம்பு விஷ்ணு விஸ்வஸ்மை நமஹா விஷ்ணவே நமஹா வஷட்காராயி நமஹா பூத பவ்ய பவத் பிரபவே நமஹான்னு ஒவ்வொரு அம்பா எடுத்து போடுறார். அப்படி அம்பா எடுத்து போடுறதுனால தான் சகஸ்நாமம் இருக்கு முன்னாடி வந்துடுத்து. அது நல்ல சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருந்தார் அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு. சரதல்பத்தில் படுத்துண்டு கூட தர்மபுத்திரரை வச்சுட்டு பகவானுடைய சன்னிதானத்திலேயே இந்த சகஸ்நாமத்தை சொன்னார். சகஸ்ரநாமத்துக்கு ஆதிசங்கர பகவத் பாதால் பாஷ்யம் பண்ணியிருக்கார், பராசர பட்டர் பாஷ்யம் பண்ணியிருக்கார், இன்னும் நிறையா பெரியவாள்லாம் பாஷ்யம் பண்ணியிருக்கா. ரொம்ப அருமையானது. சகஸ்நாமத்துக்கு அனந்த பலன்கள் சொல்லியிருக்கு. அந்த பாராயணம் பண்ணுறதுனாலேயே அவ்வளவு பலன்கள் சொல்லியிருக்கு. அத்தகைய சகஸ்நாமம் அப்படிங்கிறது இங்கே ஆக்லாண்டில், நியூசிலாந்தில் ஷீரடி சன்ஸ்தான் ஹால் அப்படிங்கிற ஹாலில் நம்ம ஆக்லாண்ட் பஜன் சத்சங்கம் நம்ம நாமத்வார் குரூப்பும் ஏற்பாடு பண்ணி ஏப்ரல் 23 24 25 லோகம் முழுக்க சர்வ ஜனங்களும் க்ஷேமமாக இருக்கணும், சர்வ ஜனங்களுக்கும் ஆரோக்கியம் ஏற்படணும், நல்ல தீர்காயுள் இருக்கணும், அத்தகைய ஜனங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும், அந்யோன்யம் இருக்கணும், குழந்தைகள்லாம் சௌக்கியமாக இருக்கணும், எல்லாருக்கும் நல்ல உத்தியோகம் இருக்கணும், அதுக்கு வேண்டிய திரவியங்கள் குடும்ப சம்ரக்ஷணத்துக்கு வேண்டிய பணம் வரணும், நாடு சுபிக்ஷமாக இருக்கணும், ஜனங்கள்லாம் சாந்தியோடு வாழணும், பயம் இல்லாமல் வாழணுங்கிறதுக்கு ஒரு உயர்ந்த லட்சியத்தை வச்சுட்டு இந்த ஆக்லாண்டில் ஏப்ரல் 23 24 25 500 பாகவதர்கள் சேர்ந்துண்டு 20 தரம் அவள் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ண போகிறாள். அதோடு கூட மகாமந்திர கீர்த்தனமும் பண்ண போகிறாள். அவெல்லாம் லோகத்துக்கு ஒரு க்ஷேமம் ஏற்படணும்னு பண்ணக்கூடிய இந்த சிந்தனையே லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். நம்ம பொறுத்தியருக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சாலே போகிறோம் அவளுக்கு க்ஷேமம் ஏற்படும். ஒரு சமயம் மகாபெரிவாளை ஒரு பக்தர் பார்க்க வந்தார். அப்போ பெரிவாள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார், என்னுடைய ஒரு பந்து ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் உடம்பு சரியாமல் இருக்கார் அப்படின்னு சொன்னார். பெரியவா நீ போய் பார்த்தியா அப்படின்னு கேட்டா, நான் போகல. ஏன் அப்படின்னார். நான் போகிறதுனால அவருக்கு வியாதி போயிட போகிறதா, நான் போகிறதுனால அவரோட கஷ்டத்தை நான் வாங்கிக்க போகிறேன்னா அப்படின்னு உடனே பெரியவா சொன்னார், அப்படிலாம் சொல்லாத. ஒருத்தர் மேலே ஒரு மெர்சி, ஒரு கருணை வந்தாலே அதுக்கு ஸ்வஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உண்டு. கிரேஸ் இருக்கே, அந்த கிரேஸ்க்கு ஒரு கருணை இருக்கே, அந்த கருணையே ஒருத்தருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அவளுக்கு இவன் இவ்வளோ கஷ்டப்படுறானேன்னு நீ வருத்தப்பட்டியானா அந்த தாபம் போய் அவனுக்கு ஒரு ஸ்வஸ்தத்தை உண்டு பண்ணும். அதனால நீ போய் பார்த்துட்டு வான்னு சொன்னார். அதுமாரி லோகம் இப்படி தவிக்கிறதேன்னு இத்தனை பாகவதால் கவலைப்படுறதே லோகத்துக்கு ஒரு க்ஷேமத்தை கொடுக்கும். இந்த கோடி விஷ்ணு நாமச்சப யஜ்ஞம் நன்னா நடந்து லோகத்தில் எல்லாருக்கும் க்ஷேமம் வரணுங்கிறதுக்கு மாதுரி சகி சமேத ஸ்ரீ பிரேமிகவர்தனுடைய திருவடிகளில் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.